கலர் கலரான பிளாஸ்டிக் மீன் பண்ண போறோம். அவ்வளவுதான், எல்லா மீனும் நம்ம இப்ப ரெடி பண்ணி தண்ணிக்குள்ள விட்டாச்சு. ஏதோ உயிருள்ள மீன் மாதிரி ஓடுதுங்க எல்லாம். அங்க பாத்தியா, அங்க ரெண்டு சண்டை போட்டு இருக்குது. மீன் 9 மணி ஆச்சு, இந்த லக்கிய வேற ஒண்ணு காணோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் தான் தூக்கமே வர மாட்டேங்குது போல. ஆமா, எனக்கும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் 7 மணிக்கே எழுந்திட்டேன் தெரியுமா. நம்ம வீட்டுல இருக்க குளத்தை பாத்தியா, அங்க நிறைய மீனுங்க இருக்க போல. ஆமா, நான் கூட பார்த்தேன், அங்க கோல்டு ஃபிஷ் எல்லாம் இருக்குது தெரியுமா. கோல்டு ஃபிஷா? அந்த மீன் எல்லாம் எப்படி குளத்துக்குள்ள வந்திருக்கும்? ஏய், எனக்கு முன்னாடி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் எல்லாரும். லக்கி, உனதான் ஆள காணோம். அதுவா? நானும் எங்க அப்பா அம்மாவும் நேற்று நைட்டு டீ நகர் போயிருந்தோமா, அப்படியே போயிட்டு வந்து டயர்லயே படுத்து தூங்கிட்டேன். ஆமா, நீங்க என்ன ஏதோ மீன கீனன்னு பேசிட்டு இருந்தீங்க. ஓ அதுவா, நம்ம வீட்டாண்ட குளம் இருக்குல்ல, அங்க ஏதோ கோல்டு ஃபிஷ் மீன் இருக்காமே, நீ பாத்திருக்கியா? கோல்டு ஃபிஷ் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, நேத்து நானும் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா. லக்கி, கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், உங்க வீட்டுல வளர்க்க போறீங்களா? கோல்டு ஃபிஷ் எல்லாம் ஒன்னும் இல்ல, இருங்க நான் போய் கொண்டு வரேன். என்ன மீனா இருக்கும்னு தெரியலையே, கோல்டு ஃபிஷ் மீனான்னு கேட்டாலும் இல்லன்னு சொல்றா, என்னவா இருக்கும்? நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவளே வந்துருவா போலடா. ஆ, அத வந்துட்டா பாரு, இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மீன். என்ன லக்கி, மீனுன்னு சொல்லிட்டு அதையே தூக்கிட்டு வந்திருக்க, இத பார்த்தா மீன் மாதிரியே தெரியலையே. பிளாஸ்டிக் மீன் எப்படி லக்கி தண்ணியில நீந்தோம்? போறோம் பாத்து ஊத்தலக்கி, கீழலாம் ஊத்துது பாரு. சரி சரி, நான் பாத்து ஊத்துறேன். நல்லா இந்த பாத்திரம் ரொம்ப வரைக்கும் ஊத்தியாச்சு. என்னென்னவோ பண்றா, அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்போ இந்த மீன் எடுத்து நம்ம தண்ணிக்குள்ள ஓட போறோம். சூப்பரா இருக்குல்ல லக்கி, எல்லாம் கலர் கலரா. இப்பதான் ஒரு முக்கியமான ஸ்டெப், இந்த மீன் அப்படியே போட்டாலும் ஓடாது. வேற என்ன பண்ணனும்? அதுக்கு பின்னாடி கற்பூரம் எடுத்து வைக்கணும், அப்பதான் அந்த மீன் தண்ணில ஓடும் அப்படின்னு அந்த கடைக்கார அங்கிள் சொல்லியிருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். புதுசு புதுசாக சொல்கிற லக்கி, ட்ரை பண்ணு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் பின்னாடி நம்ம கற்பூரம் வைக்க போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அதை ஸ்ட்ராங்காக நிற்போம். இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா மீனையும் ரெடி பண்ணியாச்சு, இப்போ கைப்படாமல் எல்லா மீனையும் தண்ணிக்குள்ளே விடலாம். ஏய், அங்கே பார்த்து அந்த மீன் ஓடுது, ஆனால் ஒரே இடத்துல நின்று போச்சு. இரு சுஜித்து, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இன்னும் முடியல. அடுத்து ஆரஞ்சு கலர் உள்ள விட போகிறோம். விட்டவுடனே பாரு, அந்த மீன் அழகா ஓடுது, நிஜமாலே மீன் மாதிரி அழகா ரவுண்ட் அடிக்குதுல. லக்கி லக்கி, சூப்பரா இருக்குது லக்கி, எல்லாமே பாக்கிறதுக்கு அழகா. இந்த பச்சை கலர் பாத்தியா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா சுஜித்தே, அவ்வளவுதான், எல்லா மீனும் நம்ம இப்ப ரெடி பண்ணி தண்ணிக்குள்ள விட்டாச்சு. ஏதோ உயிருள்ள மீன் மாதிரி ஓடுதுங்க எல்லாம். அங்க பாத்தியா, அங்க ரெண்டு சண்டை போட்டு இருக்குதுங்க. ஆமா, இந்த மீன் தான் ஓடிக்கிட்டே இருக்கே, அதை எப்படி நிக்க வைக்கிறது? ஒண்ணும் இல்ல, நம்ம கை எடுத்து இப்படி வச்சா போறோம், எல்லா மீனும் ஸ்டாப் ஆயிரும். ஏய் அட, ஆமா, எல்லா மீனும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டியா ஒரு நியூஸ் பேப்பரை கிழிச்சி அதல வச்சா எல்லா மீனும் ஓடும். அப்படியே? ஆமா சுஜித்தே. ஏய் அட, ஆமா, என்ன லக்கி மேஜிக்லாம் பண்ற, நீயே சாவடிக்கிற, நீயே உயிர் கொடுக்கிற. அதெல்லாம் அப்படிதான் சுஜித்தே. கவலைப்படாத அஸ்வினி, நம்ம திரும்ப இத ரீயூஸ் பண்ணலாம். அந்த மீன் எடுத்துட்டு கற்பூரத்தை மாத்தினாக்கா போதும். ஓ அப்படியா? ஏய் ஆமா அண்ணா, எல்லா மீனும் திரும்ப நின்னு போச்சு. அது ஒன்றும் இல்லை சுஜித்தே, நான் இப்போ கை வச்சு மீன் எடுத்தல, அதனால தான் நின்று போச்சு. இப்போ திரும்ப நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து தண்ணியில் வச்சு எடுத்தாக்கா எல்லா மீனும் ஓடும். ஜாலியாக இருக்கு இந்த விளையாட்டு. லக்கி, எனக்கு ஒரே ஒரு மீன் கூட. லக்கி லக்கி, எனக்கும் ஒரு மீன் கூட, எனக்கும் ஒரு மீன் கூட. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இதில் என்னப்பா இருக்கு, எடுத்துகிட்டு போங்க, என்கிட்ட இன்னொரு மீன் பேக் கூட இருக்கு, நான் அதை வச்சு விளையாடிப்பேன். ஏ பசங்களா, என்ன மீனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க போலயே? பரவாயில்ல லக்கி, அந்த மீன் அழகாக ரெடி பண்ணியிருக்க, எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா வெங்கட், எல்லா மீனும் அழகாக நிஜ மீன் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, அந்த ரெட்டு கலர் மீன் மட்டும்தான் தண்ணியில் முழுகிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதில் கற்பூரம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அது அப்படி போயிட்டு இருக்கு. அதை எடு, ரெடி பண்ணி விடலாம்.
ஆ, இப்போ தான் கரெக்டாக எல்லாம் ஓடுது பார். கற்பூரம் வச்ச உடனே இப்போ தான் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் வெங்கட், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. ம், டைம் போகிறதே தெரியாது போல. லக்கி, அடுத்தவாட்டி டீ நகர் போகிறப்ப எனக்கும் வாங்கிட்டு வரியா? இந்த மாதிரி வித்தியாசமாக கண்டிப்பாக சுஜித்து வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.